தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 14 வசனம் 33. சூரியனையும் சந்திரனையும் அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வண்ணம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இதுல ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப ஆச்சரியமா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் நிறைய யோசிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த உலகம் ஒரு பால், இந்த பூமி ஒரு பந்து, அது அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை சுத்திலும் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி கீழே கொட்டிராம அதுலயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பூமி பந்து அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, தண்ணி கீழே சிந்தல. அது ஒரு கட்டுப்பாடுக்கு, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு ஆக்சிஸ்ல, ஒரு அச்சுல சுழன்று கொண்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இன்னொரு துணைக்கோள், அதுக்கு பேரே துணைக்கோள் அப்படின்ட்டு. அந்த துணைக்கோள் என்ன செய்யுதுன்னா, ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு அச்சில இந்த பூமியை சுத்தி கொண்டிருக்கு. இந்த பூமியும், பூமியினுடைய துணைக்கோள்னு சொல்லப்படுற சந்திரனும் ரெண்டும் சேர்ந்து சூரியனை சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து அந்தரத்துல இருக்க ஒரு பால்ல ஒரு பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கோமா? நம்ம கீழே விழுகாம அதுல அப்ப ஒட்டிக்கிட்டு இருக்கோம்ல. அப்ப இது மாதிரி எத்தனை எத்தனை பெரிய பெரிய பந்துகள் மேல பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கும்போது, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சமகால பிரச்சனைகளோ, மனவேதனைகளோ, போராட்டங்களோ, தற்கொலை அப்படிங்கிற எண்ணங்களோ எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், இந்த கற்பனைக்கு போயிட்டு திரும்ப வந்து நம்மளோட பிரச்சனையை யோசிக்கும் போது, ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பல சமயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த வசனத்தை மறுபடியும் எடுத்து பார்க்கும்போது, சூரியனையும் சந்திரனையும் அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் வண்ணம், எப்படி தொடர்ந்து கண்டினியூஸா இயங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். இதுலதான் திருக்குறானுடைய மகிமை இருக்கு. நமக்கு பயன்படுற மாதிரி, நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி மனிதர்களுக்கு இறைவன் அதை வசப்படுத்தி தந்திருக்கிறான். அப்படின்னா இறைவன் மிகப்பெரியவன், அவனுடைய பேராற்றலினுடைய தன்மை எப்பேற்பட்டதாக இருக்க முடியுங்கிறத இந்த வசனம் எவ்வளவு சாதாரணமா எடுத்து சொல்லுது இல்ல. இதுல ஒரு சின்ன புள்ளி இயக்கத்தை மனிதனால் ஏற்படுத்த முடியுமா? அவன் அறிவாற்றல், மனித குலத்தின் ஒட்டுமொத்த அறிவாற்றலையும் போட்டாலும் முடியாது இல்ல. இறைவனுடைய பேராற்றலை நினைத்து 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 அத்தனை நன்றி சொல்லுவோமாக. அமீன்.